இந்த கதை பார்த்தீங்கன்னா டவுனுக்கு போகிற வழியில் இருக்கிற புளிய மரத்துக்கு கீழே சூழிகள் ஓலைச்சுவடிகள் யாருக்கும் புரியாத புஸ்தகங்களோடு இருக்கிற நம்ம ஜோசியர்கிட்ட ஆரம்பமாகுது. நம்ம ஆள் ஜோதிடர் பயிற்சியெல்லாம் எடுத்தவர் கிடையாது. ஒரு நாள் சொந்த கிராமத்தை விட்டு வெளியில் வந்து இப்படி ஜோசியக்காரனா ஆக போகிறேன்னு அவருக்கே தெரியாது. அப்புறம் எப்படி இத்தனை வருஷமாக சரியாக ஜோசியம் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆள்கிட்ட ஒரு திறமை இருக்குது, மற்றவங்க மனசை சரியாக புரிஞ்சிக்கக்கூடியவர். ஜோசியம் கேட்க வர்றவங்கள 10 நிமிஷம் பேச விடுவார், அவங்க கஷ்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு சரியான தீர்வை சொல்லிடுவார். மற்றபடி எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான பிரச்சனைகளான குடும்ப உறவுகளுக்குள்ளான சண்டைகள், வியாபார நஷ்டம்னு ஆளுடைய முகத்தை பார்த்து அழகாக ஜோசியம் சொல்லிடுவார். இவருக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமானதற்கு இன்னொரு காரணம், பக்கத்தில் இருந்த ஐஸ்கிரீம் கடை தான். அந்த வியாபாரி ரொம்ப தந்திரமாக ஒரே ஐஸ்கிரீமை பாம்பே ஐஸ்கிரீம், பாதாம் ஐஸ்கிரீம், டெல்லி ஐஸ்கிரீம்னு பெயர் மாற்றி விற்க அதை தெரிஞ்சிக்காத பொதுமக்கள் இவருடைய கடைக்கு அலைமோத ஆரம்பித்தாங்க. அந்த கடைக்கு வந்த ஒரு பகுதி மக்கள் தான் நம்ம ஜோசியருக்கு வாடிக்கையாளர்களை ஆனாங்க. இரவு நேரம் அவர் வீட்டுக்கு கிளம்பும் போது அவர் பக்கத்தில் ஒரு மனிதர் வந்து நிற்கிறாரு. வந்தவர் வாடிக்கையாளராக தான் இருக்கணுங்கிற எண்ணத்தில், உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் போல, வாங்க ஜோசியம் பார்த்து தீர்வு சொல்கிறேன்னு இவர் கூப்பிடுறாரு. உன்னை எப்படி நம்புறது, நீ நிச்சயம் பொய் சொல்கிறனா தான் இருப்பேன்னு வந்தவர் சொல்கிறாரு. நம்ம ஆள் தான் திறமைசாலியாச்சு. உடனே அவர்கிட்ட, நான் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல 3 பைசா வாங்குவேன், உங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி பதில் என்கிட்ட இருந்து வந்தால் நீங்கள் எனக்கு 1 ரூபாய் தரீங்களான்னு கேட்குறாரு. எனக்கு நீ சொல்கிறது ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் நான் உனக்கு 1 ரூபாய் கொடுக்குறேன், அப்படி எதுவும் எனக்கு தோணலைனா நீ என்கிட்ட கேட்ட காசை விட 2 மடங்கு அதிகமாக தரணும்னு வந்தவர் சொல்கிறாரு. ஜோசியரும் அதை ஏற்றுக்கிறாரு. அந்த மனிதர் ஜோசியர் பக்கம் வந்து உட்கார்றாரு. புகைப்பிடிக்கிறதுக்கு அந்த மனிதர் தீக்குச்சியை கொளுத்துறாரு. அந்த 1 நிமிஷத்தில் அவருடைய முகத்தை கவனித்த ஜோசியருக்கு ஏதோ தோணவும் உடனே அவர்கிட்ட, இன்னைக்கு எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும்னு ஜோசியர் சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, நீங்கள் எனக்கு ஜோசியம் சொல்லித்தான் ஆகணும்னு வந்தவர் பிடிவாதம் பிடிக்கிறாரு. இப்போ நம்ம ஜோசியருக்கு வேறு வழி இல்லை, ஏதாவது சொல்லி தான் ஆகணும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கிராமத்தை சேர்ந்த ஒருத்தருக்கும் உங்களுக்கும் சண்டை ஏற்பட்டு அவர் உங்கள் நெஞ்சிலே கத்தியை வச்சு கிழிச்சிருக்கணுமேனு ஜோசியர் சொல்கிறாரு. பலே ஆளியா நீ, சரியாக சொன்னன்னு வந்தவரும் ஏற்றுக்கிறாரு. உன்னை கிணத்துல தள்ளி விட்ட அந்த ஆள் ஊரை விட்டே ஓடி இருக்கணும், அந்த வழியாக வந்த வேற ஒரு ஆள் தான் உன் உயிரை காப்பாற்றியிருக்கணும்னு ஜோசியர் சொல்கிறாரு. இதையும் அந்த மனிதர் ஏற்றுக்கிறாரு. குருநாயக், உன்னுடைய ஊருக்கு போக மொத்தம் 48 மணி நேரம் ஆகும், நீ உடனே கிளம்புன்னு ஜோசியர் சொல்கிறாரு. தன்னுடைய பெயரையும் ஊருக்கு போகக்கூடிய நேரத்தையும் சரியாக சொன்னதுனால ஜோசியர் மேலே இவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. என்ன கத்தியால் குத்திட்டு போனவனை நான் ரொம்ப காலமாக தேடிட்டு இருக்கேன், அவன் எங்கே இருப்பான்னு முதலாவது சொல்லுங்கன்னு அந்த மனிதர் கேட்குறாரு. குருநாயக், அவன் 4 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு விபத்தில் இறந்து போயிட்டான், உனக்கு இப்போ நேரம் சரியில்லை, உடனே உன்னுடைய ஊருக்கு திரும்பிப்போ, வடக்கு பகுதி தான் உனக்கு பாதுகாப்பு, இனி எப்போவுமே உன்னுடைய வாழ்நாளில் தெற்கு பக்கம் திரும்பி வந்துடாதுன்னு ஜோசியர் சொல்கிறாரு. இவர் சொன்ன எல்லாமே ஏற்றுக்கக்கூடியதாகவும் இருந்தது. முக்கியமாக தான் தேடிட்டு இருந்த ஆள் விபத்தில் இறந்துட்டான்னு தெரிஞ்சதும் வந்தவருக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் இருந்தது. அதனால் தன்கிட்ட இருந்த சில்லறைகளை ஜோசியர்கிட்ட கொடுத்துட்டு வந்த வழியே திரும்பி போக ஆரம்பித்தார் குருநாயக். அவர் கொடுத்த சில்லறைகளையும் தன்னுடைய பொருட்களையும் எடுத்துக்கிட்டு ஜோசியர் வீட்டுக்கு போகிறாரு. அவருடைய மனைவிக்கிட்ட அந்த சில்லறைகளை கொடுக்குறாரு. அவங்க அதை எண்ணி இதில் 12 அணா இருக்குன்னு சொல்கிறாங்க. குருநாயக் சொன்ன காசை விட ரொம்ப கம்மியாக தான் ஜோசியருக்கு கொடுத்துருக்காரு. அதை பற்றி கவலைப்படாமல் வேற ஏதோ சிந்தனையில் அவர் இருக்கவும் அவங்க மனைவி, என்ன சோகமாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, இப்போ தான் தெளிவாக இருக்கேன், இத்தனை நாள் என்னுடைய கைகளில் ரத்தக்கரை படிஞ்சிருந்ததுன்னு நினச்சேன், ஆனால் அது இல்லைன்னு இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன், இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன்னு ஜோசியர் சொல்கிறாரு. அவருடைய மனைவிக்கு எதுவுமே புரியலை, ஆனால் கதை கேட்குற உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஜோதிடர் தான் குருநாயக்கர் ஒரு சண்டையில் தெரியாதனமாக கத்தியில் குத்தியிருக்காரு. அவர் மயங்கி விழுந்ததோ குருநாயக் இறந்து போயிட்டாருன்னு இவர் தப்பாக புரிஞ்சிருந்திருக்காரு. பயத்தில் என்ன செய்யறதுன்னு புரியாமல் அவரை கிணத்துல தூக்கி வீசிட்டு ஊரை விட்டே ஓடி வந்து இங்கே ஜோசியராக மாறியிருக்காரு. ரொம்ப வருடங்களாக அந்த குற்ற உணர்ச்சியோடே அவர் வாழ்ந்துட்டும் இருந்திருக்காரு. அந்த தீக்குச்சி வெளிச்சத்தில் குருநாயக்கை பார்த்த அவருக்கு தான் யாரையும் கொலை செய்யலைங்கிற நிம்மதி வந்திருக்கு. குருநாயக் தன்னை தேடி அலையிறதை புரிஞ்சுக்கிட்ட அவர் ரொம்ப சாதுரியமாக பேசி அவரை திருப்பி ஊருக்கே அனுப்பிடுறாரு.
இப்போ இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஜோதிடரின் ஒரு நாள், இக்கதையின் ஆசிரியர் ஆர் கே நாராயணன். இது போன்ற கதைகள் கேட்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் யாழிசை.